ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது லுக்கப் டேபிள். வீடியோ போட்டு நிறைய மாதம் ஆயிடுச்சு, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லட் வந்து நம்ம எதில் கிரியேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாவின்சி ரிசால்வ்ல. ஃபஸ்ட்டு டாவின்சி ரிசால்வ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோக்காக. ஓகே, கிரேடிங்கும் நான் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. ஸோ பிஃபோர் அப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இப்படி இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி லட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு கீழே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா, இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிப்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரேட் 3D லட்ஸ்னு இருக்கும். இதில் வந்து 33 point, 65 point, அப்புறம் பாரசோனிக் லட்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 65 பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 அந்த 33 தான் இருக்குது. ஸோ நான் வந்து 65 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுன்னு கேட்கும். நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்லேருந்து சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தா மட்டும் போதும், உங்கள் லெட்டர் வந்து அங்கே கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி நம்ம டாவின்சி ரிசால்வ்ல இம்போர்ட் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கலர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கப் டேபிள்ஸ்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஓப்பன் லட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ்வோட லட் ஃபோல்டருக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண லட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண லட், இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் லிஸ்ட்டுன்னு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாவின்சி ரிசால்வ் பார்த்தீங்கன்னா உங்களோட லட் ஃபோல்டரை வந்து அப்டேட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. கீழே வந்து நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டரை ஒரு உங்கள் லட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே செக்னு இருக்குது, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நான் ஒரு நியூ வெர்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு புது நோடு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லெட்டை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் ரிசல்ட் வரலை. எப்போவுமே நம்ம ஒரு லெட்டை க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதை அப்ளை பண்ணும்போது சேம் ரிசல்ட் வந்து வராது. நீங்கள் தான் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணணும். ரிசால்வ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின்னுக்காக செலக்ட் பண்ணது, அப்புறம் ஆல்ஃபா சேனல்ஸ் விண்டோலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டவே காட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னுக்கெல்லாம் தனியாக செலக்ட் பண்ணி இங்கே பிரைட் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரவே வராது. ஸோ நீங்கள் தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே லட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி நோட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ மேனுவலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு புது சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் ஷோ ரீல்ஸ் மட்டும் நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. கீப் லேர்னிங்.